வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்ப்போம் அப்படின்னாக்கா, ஓவர் வியூ ஆஃப் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்சர். புதுசாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் எஸ்இசிஎம் செட்டப் பண்ணுறீங்க இல்லை எஸ்இசிஎம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, எஸ்இசி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் நம்ம இப்போ ஓவர் வியூவாக நம்ம பார்ப்போம். சைட்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு எஸ்இசிஎம் வந்து ஒரு இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே இருக்கிற கிளைண்ட்ஸ் அங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே வந்து அந்த சர்வருக்கு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது என்ன சர்வருக்கு ரிப்போர்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் பண்ணுற சர்வரை தான் வந்து உங்களுக்கு வந்து சைட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அந்த சைட் மூலமாக தான் வந்து எஸ்இசிஎம் கன்சோலை கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளோட ஆக்டிவிட்டியை பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறதோ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதோ யூசரோட ரிசோர்ஸ் டிவைஸ் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுற இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கேருந்து தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு சைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். உங்களோட சைட் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து டேட்டாபேஸ் சர்வர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும். சப்போஸ் உங்களோட டேட்டாபேஸ் சர்வர் வந்து டவுனில் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களோட சைட் சர்வர் வந்து ஒர்க் ஆகாது. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு விதமான சைட் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி சைட், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்டரி சைட். மோஸ்ட்லி நீங்கள் ஒரு சைட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அது ப்ரைமரி சைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை செகண்டரி சைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சென்ட்ரல் சைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சைட் வந்து ஒரு கம்பெனிக்காக நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, அந்த எஸ்இசிஎம் சைட் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு திங்ஸ் வந்து மேஜராக தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சைட் கோடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சைட்டோட ஃப்ரெண்ட்லி நேம். சைட் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து த்ரீ கேரக்டர் வந்து சைட் கோடுக்கு அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த த்ரீ கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல், சிஓஎன், எஸ்எம்எஸ், ஏயுஎக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வேர்டை வந்து நம்ம வந்து ஒரு சைட் கோடாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த வேர்டை வந்து ஆல்ரெடி அவங்களோட பர்பஸ்க்காக ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க. சிஓஎன்ன்ற ஒரு நேமை வச்சு நம்மளால் ஃபோல்டு க்ரியேட் பண்ண முடியாது. என்யூஎல்ன்ற ஒரு பேரில் வந்து ஃபோல்டு க்ரியேட் பண்ண முடியாது. எஸ்எம்எஸ்ன்றது வந்து டிஃபால்ட்டாக எஸ்இசிஎம்மோட கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக ஒரு ரெண்டு கலெக்ஷன் இருக்கும். அந்த எல்லா கலெக்ஷனோட டிஃபால்ட் கலெக்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸ் 4x01 இந்த மாதிரி டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிற கலெக்ஷன் வந்து எஸ்எம்எஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணுறதுனாலையும், இனிஷியலாக எஸ்இசிஎம்மோட நேம் வந்து எஸ்எம்எஸ்ன்னு ஸ்டார்ட் ஆனதுலையும் எஸ்எம்எஸ்ன்ற ஒரு நேமில் கூட நம்மளால் வந்து சைட் கோடு யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நம்மளால் வந்து 255 கேரக்டர் வரைக்கும் நம்மளால் கொடுக்க முடியும். ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒரு ப்ரைமரி சைட் இல்லை நீங்கள் ஒரு செகண்டரி சைட் நீங்கள் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஆல்ரெடி ஒரு ப்ரைமரி சைட்டுக்கு வந்து நான் ஏபிசின்ற ஒரு நேமை வந்து வேறு ஒரு சைட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதே ஆர்கனைசேஷனில் ஒரே சைட் கூட நீங்கள் வேறு ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா என்னாகனாக்கா உங்களோட எஸ்இசிஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிளிக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்லி நேமும் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, வேறு ஒரு சைட்டுக்கு நீங்கள் கொடுக்கும்போது வேறு ஒரு நேம் தான் கொடுக்கணுமே கண்டு இதே நேமை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் எங்கே பார்ப்போம் அப்படின்னாக்கா, நிறைய ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நீங்கள் வந்து மோர் தென் 175,000 கிளைண்ட்ஸ் வந்து அட் ஏ டைமில் மேனேஜ் பண்ணுறீங்களோ அப்படின்னா, அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து சென்ட்ரல்ன்ற ஒரு கான்செப்டே உள்ளர வரும். இப்போ வந்து ஒரு சில ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 175,000 கிளைண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது கிடையாது. அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, ஸ்டாண்டலூன் ப்ரைமரியை மட்டும் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டலூன் ப்ரைமரியை வச்சு உங்களால் எஸ்இசிஎம் சர்வரை வந்து மேனேஜ் பண்ண முடியும். இதனால் உங்களுக்கு ஒரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்கியூஎல் ரிப்ளிகேஷன் நடக்கிறதுக்கும் ஒரு சைட்டுக்கும் இன்னொரு சைட்டுக்கும் ரிப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இஷ்யூ வரும். இதை வந்து உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் பார்த்தீங்கன்னா எந்த கிளைண்ட் டேட்டா எதையுமே வந்து ப்ராசஸ் பண்ணாது. ஒரு கிளைண்ட்டை கூட டேரெக்டாக கொண்டு போயிட்டு உங்களால் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்டில் வந்து பாயிண்ட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் பார்த்தீங்கன்னா எல்லா சைட் ரோலுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணாது. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கியூஎல் சர்வர் வந்து மேண்டேட்டரி, ஸ்டாண்டர்ட் வர்க் எடிஷன் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்பிஎஸ் எடிஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து கேஷ் சைட் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து உங்களால் வந்து 25 ப்ரைமரி சைட் சர்வரை வந்து ரிப்போர்ட் பண்ண வைக்க முடியும். அதுக்கு மேலே வந்து டிசைன் கிடையாது. ப்ரைமரி சைட் சர்வர், ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ப்ரைமரி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்இசிஎம் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டுன்னு ப்ரைமரியை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிட முடியும். உங்களோட கிளைண்ட் வந்து டேரெக்டாக எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி சைட் சர்வருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னாக்கா ப்ரைமரி சைட் சர்வரில் மட்டும்தான் வந்து கிளைண்ட் அசைன்மெண்ட் பண்ண முடியும். கிளைண்ட் வந்து அங்கே மட்டும்தான் பாயிண்ட் பண்ண முடியும்.
அதே மாதிரி பிரைமரி சைட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டாபேஸ் வேணும். என்ன டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்டர்பிரைஸ் எடிஷன் இருந்தால் உங்களோட பிரைமரி சைட் சர்வர் வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரு பிரைமரிக்கு கீழே இன்னொரு பிரைமரியை இன்ஸ்டால் பண்ண முடியாது. பிரைமரி எப்பயுமே வந்து எங்கே ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் சர்வர் மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணோம். ஒரு பிரைமரிக்கு கீழே வந்து மேக்ஸிமம் 250 செகண்டரி சைட் சர்வர் வந்து நம்மளால் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பிரைமரி சைட் சர்வருக்கு கீழே மேக்ஸிமம் 250 டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டை வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் மட்டும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரிக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 10 மேனேஜ்மெண்ட் பாயிண்ட்டை வந்து உங்களால் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் வந்து 175,000 கிளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இல்லை 175,000 கிளைண்ட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து டிடையர் ஆர்கிடெக்சருக்கே போக வேண்டாம். வெறும் ஸ்டாண்டலோன் பிரைமரியை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் வந்து லோ பேண்ட்வித் கண்ட்ரி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா டேரெக்டாக வந்து செகண்டரி சைட் சர்வரை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 கண்ட்ரிஸ் இருக்குது, 10 கண்ட்ரிஸில் வந்து லோ பேண்ட்வித்தாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த லோ பேண்ட்வித் கண்ட்ரிஸ்க்கு வந்து நீங்கள் செகண்டரி சைட் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த செகண்டரி சைட் சர்வர் எல்லாமே எங்கே பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிரைமரி சைட் சர்வருக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். அந்த பிரைமரி சைட் சர்வர் வந்து உங்களோட மெயின் லொக்கேஷன் இல்லை மெயின் டேட்டா சென்டரில் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால் வந்து என்டையர் எஸ்சிசிஎம் வந்து ஒரே ஒரு பிரைமரி சைட் சர்வர்லேருந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். செகண்டரி சைட் சர்வர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து செகண்டரி சைட் சர்வர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து லோ பேண்ட்வித் இல்லை நெட்ஒர்க் அந்தளவுக்கு அதிகமாக இல்லாத இடத்துல வந்து உங்களால் வந்து இந்த செகண்டரி சைட் சர்வர் வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும். செகண்டரி சைட் சர்வரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து கன்சோல்லாம் இருக்காது. பிரைமரி சைட் சர்வருக்கும் சென்ட்ரல் சைட் சர்வருக்கும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கன்சோல் ஆக்சஸ் இருக்கும். செகண்டரியில் வந்து கன்சோல்ன்ற ஒரு கான்செப்டே வராது. அதே மாதிரி செகண்டரி சைட் சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு மீடியா செட்டப் வச்சு இன்ஸ்டால் பண்ண முடியாது. உங்களோட பிரைமரி சைட் சர்வர்லேருந்து தான் புஷ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கிளைண்ட்டையுமே வந்து செகண்டரி சைட்டுக்கு வந்து டைரெக்டாக அசைன் பண்ண முடியாது. உங்களோட செகண்டரி சைட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எல்லா கிளைண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்ஸி மேனேஜ்மெண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் உங்கள் கிளைண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரிக்கு தான் அசைன் ஆகிருக்கும். எந்த ஒரு கிளைண்ட்டுமே வந்து டைரெக்டாக வந்து செகண்டரிக்கு வந்து அசைன் பண்ண முடியாது. எல்லா கிளைண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரிக்கு தான் டேக் ஆகிருக்கும். இந்த செகண்டரி சைட்டுன்றது என்னன்னாக்கா அங்கே வந்து மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் இருக்கும். இதை நம்ம வந்து என்னென்னு சொல்லணும்னாக்கா ப்ராக்ஸி மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் சொல்லலாம். உங்களோட கிளைண்ட் என்ன பண்ணணும்னாக்கா அந்த ப்ராக்ஸி மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் மூலமாக ரெஸ்பெக்டிவ் பிரைமரிக்கு வந்து அசைன் பண்ணிட்டு அங்கேருந்து பாலிசியை வந்து ரெட்ரை பண்ணும். செகண்டரி சைட்டில் வந்து எஸ்கியூஎல் சர்வர் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிரஸ் எடிஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கும். இது நீங்கள் செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். எப்போ நீங்கள் செகண்டரி சைட் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக செகண்டரி சர்வரில் வந்து எஸ்கியூஎல் எக்ஸ்பிரஸ் எடிஷன் வந்து மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மேனுவலாக எஸ்கியூஎல் சர்வர் எக்ஸ்பிரஸ் எடிஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் செகண்டரி சைட்டை அந்த சர்வரில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். பை டிஃபால்ட்டாக நீங்கள் செகண்டரி சைட்டை வந்து ஒரு சர்வரில் இன்ஸ்டால் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் பாயிண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட், சாஃப்ட்வேர் அப்டேட் பாயிண்ட் இந்த மூணு ரோலும் பார்த்திங்கனாக்கா டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். அதே மாதிரி ஒரு செகண்டரி சைட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 250 டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டை வந்து ஒரு செகண்டரிக்கு கீழே வந்து நம்மளால் ரிப்போர்ட் பண்ண வைக்க முடியும். ஒரு லொக்கேஷனில் 15,000 கிளைண்ட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு செகண்டரி சைட் மட்டும் போட்டுக்கலாம். 15,000 மேலே போகுது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ரெண்டு செகண்டரி சைட் வந்து கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ஹையரரிக்கி உங்களோட எஸ்சிசிஎம் டிசைன் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் நம்ம ரெண்டு விதமாக டிசைன் போடலாம். ஒன்று வந்து ஸ்டாண்டலோன் பிரைமரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி டயர் ஆர்கிடெக்ட். எப்போ வந்து மல்டி டயர் ஆர்கிடெக்ட்னு ஒன்று வருதோ அப்போ தான் வந்து சென்ட்ரல்ன்ற ஒரு சைட்டே வரும். ஸ்டாண்டலோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்ட்ரல்ன்ற ஒரு சைட்டே உள்ளர வராது. எப்போ வந்து ஒரு கேஸ், ஒரு செகண்டரி, ஒரு பிரைமரி வந்துட்டாலோ இந்த ஆர்கிடெக்சருக்கு பேர் வந்து மல்டி டயர் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. மோர் தென் 175,000 கிளைண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் வந்து இந்த மல்டி டயர் ஆர்கிடெக்சரை பற்றி நீங்கள் திங்க் பண்ணலாம். 90% ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து ஸ்டாண்டலோன் பிரைமரியை வச்சு நம்மளால் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். 10% கஸ்டமருக்கு தான் வந்து இந்த மல்டி டயர் ஆர்கிடெக்சர் டிசைனே தேவைப்படும். ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு குளோபல் கஸ்டமர் அக்கா 60 கண்ட்ரீஸில் வந்து அவங்களோட டெலிவரிஸ் ரன் ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் க்ரீன் கலரில் இருக்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து சென்ட்ரல் சைட் சர்வர். சிக்காகோவில் வந்து நான் சென்ட்ரல் சைட் சர்வர் வந்து என்னோட ஹோஸ்ட் பண்ணியிருப்பேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கை ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரி சைட் சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா கேப்டவுன்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது, அங்காண்டா பார்த்தீங்கன்னாக்கா சிக்காகோ இருக்குது, இந்தாண்டா பார்த்தீங்கன்னா அட்லாண்டா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரி சைட் சர்வர். இந்த பிரைமரி சைட் சர்வர்லாம் எங்கே ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
சென்ட்ரல் சைட் சைடு வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிக்காகோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, சிக்காகோவோட பிரைமரி சைட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரெட் கலரில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டா 1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டா 2. இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து செகண்டரி சைட் சர்வர். இந்த செகண்டரி சைட் சர்வர் எங்கே ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரைமரி சைட் சர்வருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். பிரைமரி சைட் சர்வர் எங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட சென்ட்ரல் சைட் சர்வருக்கு ரிப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒன்று இருக்குல்ல, அந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட். நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக வந்து பிரைமரி சைட் சர்வருக்கு வந்து டேக் ஆகிருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வந்து டேரெக்டாக செகண்டரிக்கு கூட டேக் ஆகிருக்கும். இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பிரைமரிக்கு கீழே இன்னொரு பிரைமரி போட முடியாது. பிரைமரி எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரலுக்கு தான் வந்து ரிப்போர்ட் பண்ணும். செகண்டரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிரைமரிக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்இசிஎம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹை அவைலபிலிட்டி பெஸ்ட் ப்ராக்டிஸ் இதை ரெண்டுத்தையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும், டிசைன் பண்ணணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து எஸ்இசிஎம் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்களோட எஸ்இசிஎமோட சைட் சர்வரும் எஸ்இசிஎமோட டேட்டா பேஸ் சர்வரும் சேம் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட எஸ்இசிஎம் டேட்டா பேஸுன்றது வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களோட டேட்டா பேஸ் சர்வர்லாம் போய் ஸ்டோர் ஆகும். அதனால் அந்த டேட்டா பேஸ் சர்வரை வந்து ஒரு தனி சர்வர்லேயும் உங்களோட எஸ்இசிஎமோட அப்ளிகேஷனை வந்து தனி சர்வரில் வச்சு ரன் பண்ணிங்கன்னா உங்களோட உங்களுக்கு வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, டேட்டா பேஸை வந்து டிஎம்மில் வச்சு ரன் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. உங்களோட எஸ்இசிஎமோட டேட்டா பேஸ் வந்து ஃபிசிக்கலாக ரன் ஆச்சுனாக்கா உங்களோட சர்வரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்கியூஎல் சர்வரை இன்ஸ்டால் பண்ணும்போது ஹை அவைலபிலிட்டியை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கியூஎல் ஹை அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் கிளஸ்டரிங் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னாக்கா எஸ்கியூஎல் ஆல்வேஸ் ஆன். இந்த ரெண்டுத்தில் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எஸ்கியூஎலோட ஹை அவைலபிலிட்டியை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். எஸ்இசிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேனேஜ்மெண்ட் பாயிண்ட், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வந்து உங்களோட பிரைமரி சைட் சர்வரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு மேனேஜ்மெண்ட் பாயிண்ட், அடிஷ்னலாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, இன்கேஸ் உங்களோட மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா எந்த ஒரு கிளைண்ட்டாலையுமே வந்து எஸ்இசிஎம் சர்வர்கிட்ட இருந்து பாலிசி வாங்க முடியாது. இந்த டைமில் என்னாகும் அப்படின்னாக்கா, அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னொரு மேனேஜ்மெண்ட் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டவுன் ஆகாமல் என்ன பண்ணுனாக்கா எல்லா கிளைண்ட்டுமே இன்னொரு மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் மூலமாக உங்களோட எஸ்இசிஎம் சர்வர்கிட்ட இருந்து பாலிசியை வாங்குவோம். அதே மாதிரி அடிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா வர்ஸ்ட் கேஸஸில் உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் மூலமாக உங்கள் கிளைண்ட் என்ன பண்ணுனாக்கா உங்களோட சர்வர்லேருந்து கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை பேட்ச் இன்ஸ்டால் பண்ணுறதோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கிளைண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய பேர் வந்து டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸை வச்சு எஸ்கியூஎல் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் நேம்டு இன்ஸ்டன்ஸை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட எஸ்கியூஎல் சர்வர் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். எஸ்கியூஎல் சர்வரோட டிஃபால்ட் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1433. டிஃபால்ட்டாக உங்களோட எஸ்இசிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன போர்ட்டை யூஸ் பண்ணி எஸ்இசிஎம் வந்து அந்த எஸ்கியூஎல் சர்வரோட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1433 டிஃபால்ட் போர்ட்டை வச்சு தான் வந்து எஸ்இசிஎம் வந்து உங்களோட எஸ்கியூஎலோட கம்யூனிகேட் பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எஸ்இசிஎம் டிசைன் பண்ணும்போது நம்ம எஸ்கியூஎலுக்கு வந்து கஸ்டம் போர்ட்டை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு எஸ்இசிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த கஸ்டம் போர்ட் மூலமாக நம்மளோட எஸ்கியூஎல் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். எஸ்கியூஎல் வந்து நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா லோக்கல் சர்வீஸ் அக்கௌண்ட்டை வச்சு இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. நீங்கள் எஸ்கியூஎல் சர்வர் வந்து சர்வீஸ் ரன் ஆகுது அப்படின்னாக்கா செப்பரேட் சர்வீஸ் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அந்த ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் மூலமாக உங்களோட எஸ்கியூஎல் சர்வரை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்ப செக்யூராக இருக்கும். நிறைய ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எஸ்இசிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து 18 ஒரு ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி HTTP மோடில் வந்து கான்ஃபிகர் பண்ணிவிடுவாங்க. அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. எஸ்இசிஎம் செட்டப் பண்ணும்போது HTTPSல செட்டப் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். நன்றி.